వనమాలి వాసుదేవ జగన్మోహన రాధారమణ వనమాలి వాసుదేవ జగన్మోహన రాధారమణ వనమాలి వాసుదేవ జగన్మోహన రాధారమణ జగన్మోహన రాధారమణ జగన్మోహన రాధారమణ జగన్మోహన.
ಧನ್ಯ ನಗರ ಧನ್ಯ 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 ஸ்மராமி மத்பக்தம், ஸ்மராமிங்கிற இடத்துல ஸ்மாரயாமி, பிரஜை தவறினவனுக்கு பிரஜையை உண்டு பண்ணி என்ன தெரியறதான்னு கேட்பேன். சைதன்யத்தை கொடுத்த நான் கேட்டு அவனுக்கு தெரியாமல் இருக்குமா? தெரியாமல் இருக்காது. ஒரு கால் நான் கூப்பிட்டு அவன் தெரிஞ்சுக்கலன்னு வச்சுக்கோ, அதை பத்தி கவலைப்படாத. கடைசி காலத்துல ஸ்மரணை வேணும். அவனுக்கு சக்தி இருந்தா அவன் ஸ்மரிக்கலாம். எப்ப அவன் அசக்தனா போயிட்டானோ அவனுக்கு பதிலாக அந்த பக்தனை நான் ஸ்மரிச்சு வர்றேங்கிறான் பகவான். அவனுக்கு ஸ்மரிக்க சக்தி இல்லையானோ நான் அவனை ஸ்மரிக்கிறேன். அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாங்கதி. இல்லை அஷ்டபதி பஜனை பண்ணுவோம்னா அது அழற தெரியறதா நமக்கு? அஷ்டபதியை கேட்டு அழ தெரியறதா?
எவ்வளவு ரசமான அஷ்டபதி, ராதா விரகத்தை, கிருஷ்ண விரகத்தை எப்படி சொல்றார் கீத கோவிந்த காவியத்துல ஜெயதேவர். நமக்கு அஷ்டபதி புரியறதா, தாளம் போட்டு போட்டு ஜாலரா தான் தேஞ்சு போச்சே தவிர மனசு தேய மாட்டேங்கிறது. நமக்கு ஒரு அஷ்டபதி பாட தெரியுறதா, இல்ல நாமதேவ மகாராஜ், துகாராம் மகாராஜ், ஏகநாத மகாராஜ் இவாளுடைய அபங்கத்தை பார்த்து ஒரு சொட்டு கண்ணீர் விட தெரியுறதா நமக்கு? நம்முடைய யோக்கியத்தை நமக்கே தெரியாதோ? நாம் என்னதான் பண்ணினா பகவானுடைய கருணை கிடைக்கும் அப்படின்னா நமக்கு ஒன்றும் பண்ண வேண்டாம், எழுந்துருங்கோ, கையை தட்டுங்கோ, விட்டல் விட்டல் விட்டல்னு சொல்லுங்கோ, எனக்கு ஒன்றும் வரலையே பாண்டுறங்கான்னு சொல்லு போகிறோம். இப்படிலாம் சொல்கிறாளே, யோகம் சொல்கிறா, யாகம் சொல்கிறா, அஷ்டாங்க யோகம் சொல்கிறா, பிரேம பக்திங்கிறா, தாரதாரியாக கண்ணீர் விடணுங்கிறா, எனக்கு ஒன்றுமே வரமாட்டேங்கிறதே, நான் இப்படி ஒன்றுமே தெரியாமல் ஜடமாக இருக்கேனே பாண்டுரங்கா, நீ கருணை பண்ணி என்னை காப்பாத்தினா தானே உண்டு இப்படின்னு அவனை சரண்டர் பண்ணினா பகவான் ஏத்துன்றுவான். தெரியணுங்கிற அவசியம் இல்லை. குழந்தை வாயை திறந்து எனக்கு பால் கொடு, வயத்தை பசிக்கிறது, பால் கொடுன்னு சொன்ன பிறகா தாயார் பால் கொடுக்குறா? பசின்னு சொல்லக்கூட வேண்டாம், குழந்தை அழுதாலே தாயார் பால் கொடுத்துருவா. அதுபோல் நமக்கு நன்னா சட்டத்திட்டமாக பேச தெரியணுங்கிற அவசியம் கூட இல்லை. நான் கண்ணும் கண்ணீருமா பகவன் நாமன் சொன்னாலே பகவான் அதை அங்கீகரிச்சிடும். வயசாச்சுன்னா முடியுமோ? எவ்வளவு இருக்கும்போது, பால்யத்தில் தெம்பு இருக்கும்போது பண்ணினாதான் உண்டு எதையும். 100 கோடி அபங்கம் பாடுறேன்னு பிரதிஜை பண்ணினார், 60 கோடி அபங்கம் பாடினார், அவருக்கு முடியல, வயசாகிடுது. பஜனை பண்ணுறதா இருந்தால் புஷ்டியாக பஜனை பண்ணணும். அதனால தான் வல்லபாச்சாரியாருடைய மார்க்கத்துக்கு புஷ்டி மார்க்கம்னு பேர். ஸ்ரீவல்லபருடைய சம்பிரதாயத்துக்கு பக்தி நமக்கெல்லாம் நோஞ்சான் பக்தியாக இருக்குது. அவளுடைய பக்தி நல்ல புஷ்டியான பக்தி, கொழு கொழு கொழுன்னு இருக்கிற குழந்தை மாதிரி, அப்படி ஒரு பக்தி, அதுக்கு புஷ்டி மார்க்கம்னு பேர். காலதேகாசி அலகாவும், காலதேகாசி அலகாவும், அமி அனந்தே நாச்சுகாவும், அமி அனந்தே நாச்சுகாவும், காலதேகாசி அலகாவும், நாமதேவருடைய அபங்கம். வயசாயிடுதோன்னு அவரே சொல்லிக்கிறார், தன்னை பத்தி சொல்லிக்கிறார். காலன் இந்த சரீரத்தை சாப்பிடறதுக்கு வந்துட்டான், கால தேகாசி ஆலாக்காவும். ஆனா அது தெரியாம நாம ஆமி ஆனந்த நாச்சுகாவும், நமக்கு அதெல்லாம் தெரியறதோ? நமக்கு ஒண்ணுமே தெரியல, வந்துட்டாங்கிறது கூட தெரியல. வயசாயின்ருக்கு, வயசு ஆக 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 சந்தோஷப்படுறமே, வயசாக வயசு ஆக ஆக பயப்படணும், வருத்தப்படணும், போக வேண்டிய ஊர் நெருங்கின்றே இருக்கு. வயசு ஆக ஆக போக வேண்டிய ஊர் நெருங்கிறது. என்ன கையில் வச்சுருக்கோம்? ஏதாவது வச்சுட்டா தான் பரலோகத்துக்கு போய் சௌக்கியமாக இருக்க முடியும். என்ன வச்சுருக்கோம்? எம்டியாக இருக்கும். கால தேகாசி அலகாவும், தாளமிருதங்க தட்சிணே கடே, தாளம் மிருதங்கம் இந்த தாளங்கள்லாம் தெக்க இருக்கு, என்னோட பாட்டு மேற்க இருக்கு. என்னன்னா ஸ்ருதிர் மாதா லயப் பிதா, இது ரெண்டுமே சேரலைன்னு, தாளம் சேரல, ஸ்ருதி சேரல, நான் தரப்புருன்னு இழுத்து நிற்கிறேன், இனிமே பாட வேண்டாம். 80 வயசு ஆயிடுத்து, பாண்டுரங்கனை போய் சேவிச்சு சரணாகதி பண்ணி, ரங்கா இப்படி இந்த வயசான உடம்பு வச்சுன்னு நான் இனிமே பஜனை பண்ண விரும்பலை, நல்ல தெம்பா பஜனை பண்ணணும், பால்யமா இருக்கணும், அதுக்காக எனக்கு புது உடம்பு வேணும். கரஸ்தி தேபி வைகுண்டே, நாமதேவருக்கு கையில வைகுண்டம் இருக்கு. நினைச்சா வைகுண்டம் போலாம், வைகுண்டம் போக விருப்பப்படலையா அவர்? ஏன் அப்படின்னா, சாட்சாத் வைகுண்டநா தேபி பண்டரி புறமாக தே, சாட்சாது வைகுண்டவாசியே சோடுதியா வைகுண்ட சுகஹரின்னு வைகுண்ட சுகத்தை தியாகம் பண்ணிவிட்டு பண்டரிபுரம் வந்த பிறகு இந்த பக்தாலெலாம் எதுக்கு வைகுண்டம் போகிறா? கரஸ்தி தேவி வைகுண்டே பிராப ஜென்ம புனச்சசா, திருப்பி அவதரிக்கணும்னு ஆசைப்பட்டார் நாமதேவ சுவாமிகள். எப்படி நாமதேவர் அவதரிச்சார்னா, துகாராம ஸ்வரூபேனா. அந்த நாமதேவ மகாராஜே அடுத்த அவதாரம் துகாராம் மகாராஜாக அவதாரம். ஜீவன் போச்சுன்னா இந்த உடம்பு ஒன்றும் புதைச்சுட்டா புழு பூச்சி சாப்பிடும், எரிச்சுட்டா நெருப்பு சாப்பிடும், மலையில தூக்கி எறிஞ்சால் மிருகங்கள் சாப்பிடும்,
மலை உச்சியில் வச்சா பட்சிகள் சாப்பிடும், ஜலத்தில் தூக்கி எறிஞ்சால் மீன் ஜல ஜந்துக்கள்லாம் சாப்பிடும். இப்படி தானே உடம்பு அழிய போகிறது. இந்த உடம்பை அப்படி அழிய விருப்பம் இல்லாமல் பாண்டுரங்கிட்ட விடைபெற்று கொண்டு அந்த பாண்டுரங்கனுடைய சன்னிதானத்தில் ஏறுற அந்த மகாத்வாரம் இருக்கு, அந்த வாசற்படிக்கு வந்து முதல் படியில் படுத்துனுட்டாரா நாமதேவர். அப்படியே படியாய் கிடந்துவன் பவளவாய் காண்பேனே அப்படின்னார் குலசேகர பெருமாள். திருமலையில் நான் படியாக கிடக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கொடு அப்படின்னு தானே பெருமாள்கிட்ட வேண்டினார். அவர் வேண்டினார், ஆனால் நாமதேவருக்கு அது சித்தமாச்சு. நாமதேவர் கிடச்சிது, படியோட படியாக படுத்துண்டார். அவருடைய சரீரம் மறைஞ்சு போச்சு, படியோட படியாக ஐக்கியமாயிட்டார். முதல் படியில் நாமதேவர் படுத்துட்டுருக்கார். ஏன் நாமதேவர் படுத்துட்டுருக்கார்? இந்த சரீரம் ஏதோ ஒரு பிரகாரமாக அழியத்தானே போகிறது. அப்படி அழிய விடாமல் பாண்டுரங்கனை சேவிக்கிற எத்தனை பக்தாள் வந்தாலும் அவ்வளவு பாகவதாளுடைய சரணமும் தன் மேலே படணும்னு படியாக படுத்துட்டுருக்காராம். பாண்டுரங்கனை யாரெல்லாம் சேவிக்க வராளோ எல்லாரும் நாமதேவர் திருவடி மேலே வச்சு தான் போகணும். அவர் அப்படி படுத்துனுட்டார், நம்மால் போய் கால் வைக்க முடியுமோ? இன்றைக்கும் முதல் படி நாமதேவர் படின்னு. இன்றைக்கி அந்த வழியாக பாண்டுரங்கனை சேவிக்க போக முடியாது, சைடு வழியாக தான் உள்ளே போகிறோம். நாமதேவ சுவாமிகள் இருக்கா? அதே நாமதேவ மகாராஜே அடுத்த ஜென்மாவில் துகாராம் மகாராஜாக அவதாரம் பண்ணினார். இந்த பக்த விஜயத்தில் ஞானேஸ்வர மகாராஜில் ஆரம்பித்து துகாராம் மகாராஜ் வரையில் மகாராஷ்டிர சந்துக்களுடைய சரித்திரங்கள் நிறையா சரித்திரங்கள் இருக்குது. அதில் சில சரித்திரம் ரொம்ப பிரசித்தமான சரித்திரம். சாதுக்கள் சரித்திரத்திலேயே பானுதாசர், ஏகநாதர், சமர்த்த ராமதாசர், ஞானேஸ்வர மகாராஜ், கோரா கும்பார், ராக்கா கும்பார், நாமதேவ மகாராஜ், துக்காராம் மகாராஜ், இவாள்லாம் பிரசித்தமான சாதுக்கள் சந்துக்கள். அதில் பானுதாசர்னு ஒரு மகாத்மா. இன்றைக்கி பண்டரிபுரம் போய் நாம் பாண்டுரங்கனை சேவிக்கிறதுக்கு அவர் தான் காரணம். பண்டரிபுரத்துலேருந்து பாண்டுரங்கன் ஹம்பிங்கிற ஊருக்கு வந்துட்டோம். ஹம்பிங்கிற ஊருக்கு வந்து ராமராயன்கிற ராஜா ஆட்சியை வந்து பிரதிஷ்டை பண்ணிட்டான். பானுதாசருங்கிற பைட்டனில் அவதரித்த அந்த மகாத்மா தான் வந்து அந்த பாண்டுரங்கனை ஹம்பியிலேருந்து பண்டரிபுரத்துக்கு எழுந்துள்ள பண்ணி திருப்பி பிரதிஷ்டை பண்ணினான். அந்த பானுதாசருடைய வம்சத்தில் பேரனாக அவதரித்தவர் தான் ஏகநாத சுவாமிகள். ஏகநாத சரித்திரம் எல்லாருக்குமே தெரியும். அநேகமாக அவரை மாதிரி குரு சேவை யாரும் பண்ண முடியும். குரு மாதா குரு பிதா குரு அமுச்சி குல தேவதா, குரு மாதா குரு பிதா குரு அமுச்சி குல தேவதா, காய வாச அணி மன காய வாச அணி மன குரு சரணி அர்ப்பண அர்ப்பண குரு அமுச்சி குல தேவதா, குரு அமுச்சி குல தேவதா. அவன் நான் இப்ப சொன்னேன், சரீரம் மனசு வாக்கு எல்லாத்தையும் பகவன் நாமத்துக்கு அர்ப்பணம் பண்ணணும்னு ஏகநாதர் சொல்றார். எல்லாத்தையும் குரு சரணத்துக்கு அர்ப்பணம்ங்கிறார். சரீரத்தை குரு சரணார்ப்பணம், சரணார்ப்பணம் வாக்க குரு சரணார்ப்பணம், மனதை குரு சரணத்துக்கு அர்ப்பணம். அப்படி அவர் சேவை பண்ணினதுனால தான் அவருடைய குருநாதர் ஜனார்தன சுவாமி இவருக்கு கடன்பட்டு தன்னால் இந்த கடனை அடைக்க முடியாமல் பாண்டுரங்கண்ட பிரார்த்தனை பண்ணிவிட்டார், நீ அடைச்சிடுன்னு. 12 வருஷ காலம் கண்டியா கிருஷ்ணன் ஸ்ரீகண்டியாங்கிற பெயரில் சாட்சாத் துவாரகாதீசன் பண்டரிநாதனை இருந்து இந்த ஏகநாத சுவாமிகளுக்கு சேவை பண்ணினார். ஒரு யோகீஸ்வரர் எந்த க்ஷேத்திரத்துக்கு போனாலும் அந்த க்ஷேத்திரத்து மூர்த்தி அவர்கிட்ட பேசுவறான். அப்படிலாம் இருந்திருக்கா. அது மாதிரி எங்கேயோ இருந்தால் நினைக்க வேண்டாம், நம்ம தமிழ்நாட்டில் இருந்திருக்கா. அருணகிரிநாதர் எந்த முருகன் கோவிலுக்கு போனாலும் முருகன் பேசுவறான் அருணகிரிநாதர்கிட்ட. எந்த கோவிலுக்கு போனாலும் முருகன் அருணகிரிநாதரை கூப்பிடுவறான். இங்கே வா, வயலூருக்கு வா, திருவாவினன்குடி வா, சுவாமிமலை வா, விராலிமலை வா அப்படின்னு முருகன் ஒரு ஊருக்கு போன உடனே அவர்கிட்ட கொஞ்சம் பாட்டை வாங்கிட்டு அந்த ஊருக்கு வாங்க, என்ன அந்த முருகன் ஏங்கின்னு இருக்கார் இவரை பார்க்கணும்னு.
இது மாதிரி எங்கேயோ அவதரிச்சான்னு இல்லை, நம்ம ஊரில் அவதரிச்சிருக்கா, நம்ம தமிழ்நாட்டில் அவதரிச்சிருக்கார். இது மாதிரி மகாத்மாக்கள்லாம் அருணகிரிநாதர். அன்னைக்கு சொன்னேனே, அசத்துகளாக இருந்து கூட மகாத்மாக்களாக பிரகாசிச்சிருக்கான்னு. அப்படி நான் சொல்லும்பொழுது புரந்தரதாசரை பணத்தாசைன்னு சொன்னேன், துளசிதாசரை பெண்ணாசைன்னு சொன்னேன். அந்த சட்டை சேர்ந்தவர் தான் அருணகிரிநாதர். அப்பேற்பட்ட அருணகிரிநாதர் எப்படி ஆனார்? சொல்லற சும்மாயிரு, இதான் உபதேசம் இருக்கு முருகன். சும்மாயிரு, வேற ஒன்றும் சொல்லல முருகன், சும்மாயிருன்னார். அவர் வாக்கிலேருந்து வந்ததுலேருந்து மௌனமா. எப்படி மௌனம்? நாமெல்லாம் வாக்க மௌனம்னு கட்டிவிட்டு இந்திரியங்களால் சேஷ்டை பண்ணிட்டு வாயால் பேச முடியாததெல்லாம் இந்திரியங்களாலெல்லாம் காமிச்சுண்டு ஊ ஆ ஒன்று சிங்கப்புலி கரடி மாதிரி உரிமிண்டு கத்திண்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். மௌனம் எதுக்கு விதிச்சிருக்கோ? அந்த மனசு மௌனமாக ஆகலை, சரீரத்தை தான் வாயை தான் கட்டுறோம். முருகன் சும்மா இருன்னு ஒன்று என்னாச்சு? வாயை கட்டினதோடு மட்டுமல்ல மனசை கட்டி விட்டாரா அருணகிரிநாதர். மனசு சும்மா இருக்கு. அப்பேற்பட்ட தபஸ்வியான அருள்கிரிநாதர் முன்னாடி எப்படி இருந்தார்? அப்பேற்பட்ட மகாத்மா. இவற்றை எந்த மூர்த்திட்ட போன கோவிலுக்கு போனாலும் அந்த மூர்த்தி பேசுமா? துவாரகைக்கு போறார், அங்க துவாரகாதீசன் பேசல, அங்க இருக்கிற ருக்மிணி தேவி கதர்றா. ருக்மிணி அம்மா கதர்றா, ஏமா வர வருத்தப்படுறேன்னு இந்த யோகீஸ்வரர் பரமபாகவதோத்தமர் கேட்க அவ சொன்னார், 12 வருட காலமா என்னை அழவிட்டு விட்டு இந்த துவாரகாதீசன் பண்டரிநாதன் ஏகநாதருடைய வீட்டில் கண்டியா கிருஷ்ணன்கிற பெயரில் சேவை பண்ணிட்டு இருக்கான், 12 வருஷ காலமா என்னை விட்டுட்டு போயிட்டான், பாகவதாலெல்லாம் அழவிட்டுட்டான்னு இவாளெல்லாம் சொல்ல, அந்த பக்தர் நேரா ஏகநாதருடைய ஆசிரமத்துக்கு வந்து இந்த கண்டியா கிருஷ்ணன், கண்டியான்னு ஒரு பையன் இருக்காராமே பிரம்மச்சாரி, அவரை பார்க்க வந்திருக்கேன்னா கொஞ்சம் இருக்கோ வந்துடுவா, கோதாவரிக்கு தீர்த்தம் எடுக்க போயிருக்கா வந்துருவான்னா. ஒரு காவடி கட்டி முன்பக்கம் ஒரு குடம் பின்பக்கம் ஒரு குடம், அந்த ரெண்டு குடத்தில் தண்ணீர் எடுத்துன்னு குரு சேவைக்காக இந்த கண்டியாகிருஷ்ணன் உள்ளே வந்தார். உள்ளே வந்த பிறகு இவர் கேட்கிறார், இந்த கண்டியாகிருஷ்ணன் வருவார்னரே இன்னும் காணுமே, இப்போ தானே குடத்துறதுன்னு உள்ளே போனார், உள்ளே போனாரான்னு இந்த யோகீஸ்வரர் கிடுகிடுகிடுன்னு உள்ளே போய் பார்த்தா அந்த ரெண்டு குடந்தான் இருக்குது, அந்த கண்டியாகிருஷ்ணன் மறைஞ்சுட்டான். இவர் ஹோன்னு அழறார். இந்த யோகீஸ்வரர் பரமபாகவதோத்தமர் அழறார், ஏன் தாபப்படுறேன்னு ஏகநாத சுவாமிகள் கேட்க, 12 வருட காலமாக உங்களுக்கு சேவை பண்ணிட்டு இருந்தது கண்டியாகிருஷ்ணன் இல்லை, அவனுடைய ரூபத்தில் இருந்த பண்டரிநாதன். பாண்டுரங்கன் தான் சேவை பண்ணினான். இல்லை இல்லை, எங்கள் கண்டியாகிருஷ்ணன் தானேன்னார். இல்லை, சாட்சாத் பண்டரிநாதன் எனக்கு தாயார் சொன்னால் அவனை தேடிட்டு தான் நான் வந்தேன்னு இவர் சொல்ல, பார்த்தா அந்த ரெண்டு குடம் தீர்த்தம் இருக்குது, அன்னைக்கு சேவைக்கு கூட தீர்த்தத்தை கொண்டு வந்து வச்சுட்டானாம் பகவான் அந்த குருநாதருடைய சேவைக்கு. அந்த ரெண்டு குடத்தையும் பார்த்தா ஒரு குடத்தில் சங்கம், இன்னொரு குடத்தில் சக்கரம் பெருமாள்னு காமிச்சு கொடுத்தான்.